பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு ஹோம்மேட் பிபி க்ரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பிபி க்ரீம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, பியூட்டி பாம் இல்லை பிளமிஷ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் வாங்குகிற பிபி க்ரீமில் சன்ஸ்க்ரீன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் பிபி க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு காம்பாக்ட் கூட போட்டுட்டு நீங்கள் வெளியே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எஸ்பிஎஃப் 15 இருக்க மாதிரியான பேபி க்ரீம் தான். ஸோ நீங்கள் இதை வந்து சன்ஸ்க்ரீன் லோஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு லோஷன் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன லோஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிவ்யாவோட பாடி லோஷன் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எஸ்பிஎஃப் 15 இருக்குது. ஸோ உங்ககிட்ட எந்த லோஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாய்ஸ்சரைசர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பேபி க்ரீம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி. ஒரு சில பேர் பேபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, பட் கடையில் போய் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லி இருக்கும். உங்களுக்கு இது வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்றத வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடையில் வாங்குறத விட நம்ம பண்ணுற இந்த பேபி க்ரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி க்ரீம் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி தான், நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டனாக காட்டும். ஸோ ஃபவுண்டேஷன் பதிலாக நீங்கள் பேபி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி பவுடர். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். காஃபி பவுடர் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்னே ப்ராப்ளம் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பிக்மெண்டேஷன் அப்புறம் சன் டேமேஜ் வந்து ஆகாத மாதிரி இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். வெயில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டக்கு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே பிளாக் ஆகிடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பேபி க்ரீம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். என்ன மஞ்சத்தூள்னு எல்லாருமே கேட்பீங்க, குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்ததான் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிபி க்ரீம் இப்போ வந்து ரெடியாக போகுது. பிபி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்குது. அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி டார்க்காக வந்து பிபி க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் தான் வந்து அதிகமாக இதில் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு அந்த பேபி க்ரீம் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட ஸ்கின் டோன் ரொம்பவே லைட்டு மாநிலமாக இருக்கீங்க அப்படின்னா லோஷன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த கலர், அதாவது பிபி க்ரீமோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் வந்து கொஞ்சம் லிக்விட் டைப்பை தான் வந்து பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ரொம்பவே திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் முல்தானி மட்டி கூட எக்ஸ்ட்ரா, அதாவது நான் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நம்ம ஸ்கின்னை ரொம்பவே நல்லா டைட்டன் பண்ணும். ஆயில் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா முல்தானி மட்டி ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணது ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னும் லைட்டனாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மறுபடியும் நிவ்யாவோட லோஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லோஷனை ஆட் பண்ணியிருக்கிறதால டார்க்னஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டன் கலருக்கு வரும் இந்த பேபி க்ரீம். இந்த பேபி க்ரீம் போடும்போது நீங்கள் வேறு எதுவுமே வந்து அப்ளை பண்ண வேண்டாங்க. இதிலே நம்ம வந்து நல்ல ஒரு லோஷன் போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கீங்க அப்படின்னாவே போதும். ஜஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறமா காம்பாக்டோ இல்லை பவுடரோ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து தாராளமாக போகலாம். இந்த பேபி க்ரீமை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம், கிட்டலாம் போகாது. காஃபி பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே வந்து சூப்பராக ஸ்மெல் வரும். பட் உங்களுக்கு இதில் இன்னும் நல்லா ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த காஃபியோட ஸ்மெல்லே வந்து போதும். லோஷனில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், அப்புறம் டால்கம் பவுடரில் கூட நல்லா ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ இது எல்லாமே போதும் எனக்கு, இதுவே வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ரொம்பவே ஹெவியாக வேணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 2-3 ட்ராப் அளவுக்கு மட்டும் எடுத்தாவே போதும். பேபி க்ரீம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா நினைக்கிறாங்க ஒரு சில பேர், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நான் என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்படி எதுவுமே வந்து அள்ளி அப்பன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு நேச்சுரலான ஸ்கின் டோன் மாதிரி தான் தெரியுது. பட் பார்க்கறது நல்லா ஷைனியாக இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுட்டேன், பேபி க்ரீம் போட்ட மாதிரியே வந்து தெரியவே இல்லை.
இல்லை, பட் நல்ல ஒரு ஷைனியான லுக்காக தான் தெரியுது. பிபி க்ரீம் போட்ட உடனே நீங்கள் காம்பேக்டோ இல்லை பவுடரோ வந்து போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்கள் ஃபேஸில் பவுடரோ இல்லை காம்பேக்டோ வந்து போடணும். இப்போ நான் உங்களுக்கு நார்மல் பவுடர் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட்டாக ஷைனியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பிபி க்ரீம். எனக்கு மேக்கப்பே பிடிக்காது, நான் எப்போதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பிபி க்ரீமை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் தான் கொடுக்க போகுது இந்த பிபி க்ரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அது இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பியூட்டி வீடியோஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.